अभी पंचांग स्टेज मंजल तलवास अधिक शक्ति मंजल नीजे अधिकारा
அது உடனே இருக்குமா நம்ம தாங்க முடியாது இருந்தாலும் அந்த கட்சி கூடாது மனசு கூச்சப்படுது இல்லையா என்னங்கய்யா நம்ம கால அவளதிய போகாது இருந்தாலும் அந்த மெதிக்கலாம் சொல்லிக்கிறாங்க மனசு அவ்வளவு கூச்சமா ஏன் நீங்க உரட்டு தாண்டலை பாருங்களேன்
நீ சொந்த வீட்டுல இருந்தா சொந்த வீடுதான் பிளஸ் வாழ்ந்த மைனஸ். நீங்க வெளியில வந்துட்டீங்கன்னா இறந்துட்டாலும் மறுபடியும் உங்க உருவாகும். எப்படி ஐயா புரியுதா? இது எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா இருந்தாலும் இறந்து மாட்டீங்களா அவங்க தோஷம் கிடையாது. நான் போன மீட்டிங் அப்பாவுக்கு தெரியும் நினைக்கிறேன். போன மீட்டிங் சேலத்தில் நடந்த மீட்டிங் சிலப்பு காணா போறவங்களை பத்தி சொன்னா அம்மா உங்க சொல்ல காணா போறது சார் காணா போயிட்டாங்க நேரம் நீங்க போடுங்க நீங்க ராவுலர் கோயில் காணா போனவருக்கு அர்ச்சனை பண்ணி போன வீட்டு திரும்பி வரலன்னா ராவுலர் பக்கத்து கோயில் தானே என்ன என்ன செய்யுங்க அந்த இடத்துல இருந்து இன்னொரு போக வச்சு வெளியில போகுது இல்லையா? அதனாலதான் இப்படி குரங்குகள் பக்கரமா இருந்தால் விழுப்புரம் மாவட்டத்துல திருவக்கரையில பக்கரகாளியம்மன் கோயிலே இருக்கு. யார் ஜாதகத்திலே எல்லாம் பக்கரம் இருக்கிறதோ அவங்க எல்லாரும் ஒரு முறை போய் அந்த பக்கரகாளியம்மன் கோயில போய் தேங்காவிலோட சாமிக்கப்பட்டு ஒரு மணி நேரம் அந்த கோயிலுக்குள்ள உட்கார்ந்துட்டு வந்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல இருக்கிற பக்கர தோஷம் நிவர்த்தியாகும். திருச்சி பக்கத்துல ஒரு கோயில் கேள்விப்படுறீங்களா? திருச்சி பக்கத்துல குருவித்துறை சிவகுரு ஆலயம் இது எல்லாத்துக்கும் நீங்க சொல்லுங்க அந்த கோயில் போய் சொல்லுங்க அந்த கேன்சரோட வம்ச திருப்தி ஆகாது அந்த கேன்சர் அவங்களோட நில்லா இல்ல அந்த கோயில் போயிட்டு வந்தாங்கண்ணா அது வேற அது மாத்திராது அது எனக்கும் தெரியும் ஐயா திருச்சி பக்கத்துல ஒரு குருவித்துறை யூடியூப்ல அறிய வருது குருவித்துறை
ஐயா இது நான் கேட்டேன் அது வந்து கருப்பட்டி போறவங்க குருவி துறையில இருக்குது ஒரு கோயில் திருச்சியிலேயே ஒரு குருவி துறை இருக்குது எல்லாரும் நிறைய பேர் போய் சாமி கும்பிடுறாங்க இத்தனை காலமா தெரியல இப்ப அது கிடைச்சிருக்குது யூடியூப்ல நீங்க மதுரை சாப்பாடு சாப்பிட்டுட்டு நீங்க குருவி துறை திருச்சின்னு போடுங்க அந்த கோயில் சிவனாய் வரும் அந்த கோயிலுக்கு எல்லாரும் போக சொல்லுங்க அவங்களுக்கு வம்சாவளி வம்சாவளிய வந்துட்டு இருக்கக்கூடிய கேன்சர் அந்த கோயில் போயிட்டு வந்தாங்கன்னா அங்கிருந்து தொடங்காது அதனாலதான் அந்த ஒரு புதியமான கருத்தை உங்களுக்கு சொல்றேன் ஐயா சொல்றாரு சார் அந்த அது கேன்சருக்கு தான் அந்த கோயிலே ஒரு காலத்துல கட்டிக்கிறாங்க அது பேரு தமிழ்ல புற்றுநோய் இந்த புற்றுநோய்க்கு ஒரு சிவனை வந்து பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க அந்த கோயில்ல சாமிக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை வாங்கி குடிச்சால் அவருக்கு கேன்சர் குணமாகுது அஞ்சு வருஷம் உயிரோட இருக்கிறவங்க பத்து வருஷம் உயிரோட இருக்காங்க இது பெரும் நம்மளுக்கு ஐயா கேன்சர் என்னமோ உயிர் புரிதான் மரணத்தை என்னமோ நெருங்கிட்டு வர்றது உறுதிதான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா மரணத்தை தள்ளுபடி சொல்ற அந்த கடவுள் சக்தியால் நடக்குது சார் கடவுள் சனி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இதே தொந்தரவு கொஞ்சம் இருக்கும் கடவுள் சனி இருக்கிறவங்களுக்கு அந்த இதய கோளாறு பிரச்சனைகள் அவங்க வம்சத்துல யாராவது மாரடைப்பு பிரச்சனை ஹார்ட் ப்ராப்ளம் இங்கிலீஷ்ல இதெல்லாம் இருக்கும் அது எதனால கடகத்துல சனி இருக்குன்னு சொல்லுங்க.